ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2021 வெளியான பாலமித்ரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், கடைசியில ஒரு ட்விஸ்டும் இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியாவை நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒரு வயசு பொண்ண ரெண்டு பேர் சேர்ந்து இறக்குறாங்க. அவங்களோட ஃபேஸ் எல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு மேல கிருஷ்ணா கிளம்புறதுக்காக கிளம்புறாங்க. நினைச்சாலும் எனக்கு என்ன கிளம்பி வருவோம்.
அவனுக்கு எதிர ஒரு பீடா கடை இருக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறான். இவரும் தெரியுதுன்னு சொல்றாரு. அந்த கடைக்கு போய் பாலு தந்த பேகை தாங்க அப்படின்னு கேளு, ஒரு பேகை தருவாங்க அப்படின்னு. இப்ப ஹீரோவா என்ன பண்றாருன்னா, அந்த கடைக்கு வந்து பாலுவோட பேகுன்றாரு. அவங்களும் ஒரு பேக் எடுத்து தராங்க. இப்ப ஹீரோவா அந்த பேகை வாங்கினோம்னு அவன் என்ன சொல்றான்னா, இந்த இடத்துக்கு வா அப்படின்னு ஒரு ஹோட்டலை காட்டுறான். இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஹோட்டலுக்கு வராரு. அந்த இடத்துல ரெட் டி ஷர்ட் போட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கானா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. அவனை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடி அப்படின்றாங்க. இதை கேட்கிற இவரும் ஷாக் ஆகிறாரு, என்னால அடிக்கலாம் முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இறந்து போயிடுவா பாத்துக்கோ அப்படின்னு. இப்ப ஹீரோக்கும் வேற ஆப்ஷன் இல்ல, அவனை போய் அடிக்கிறது. இப்ப அவனும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறான், என்னைய அடிச்சிட்டல அப்படின்ற மாதிரி பதிலுக்கு ஹீரோவை போட்டு அடிக்கிறான். அதே மாதிரி அவனோட ஆளுங்களை எல்லாம் கூப்பிடுறான். இப்ப ஹீரோவும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு ஓடி வராரு. அவனும் விடாம துரத்திக்கிட்டே வரான். இவங்க ரெண்டு பேருமே இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடக்கும், அந்த இடத்துக்கு தான் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் இவன் கிட்ட மாட்டி கூடாது அப்படின்னு ஒளிறாரு. ஆனா அவன் என்ன பண்ணுவானா, இவரை கண்டுபிடிச்சு பயங்கரமா அடி அடி அடிக்கிறான். இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யார் ரணி அப்படின்ற மாதிரி அவனும் கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்ப ஹீரோ என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது கரெக்டா அந்த பேசுறவன் என்ன சொல்றான்னா, உன்னோட பேக்ல ஒரு கன் இருக்கு, அந்த கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணிரு அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா இவனும் அடிக்கிற மாதிரி வரான். இப்ப கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு, அதே இடத்துல அவன் இறந்து போயிடுறான். இப்ப ஹீரோவும் இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அந்த எக்ஸ் என்ன சொல்றான்னா, ஒரு கொலையை பண்ணிட்டேன், இன்னும் ரெண்டு கொலைகள் பண்ணும் அப்படின்னும் போது, என்னால பண்ணவே முடியாது, நான் உயிரை காப்பாத்துற டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவன், என்னால கொலை எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது, நீ கொலை பண்ணிதான் அவரை, அப்பதான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்டை விடுவேன். அது மட்டும் இல்லாம இப்ப நீ பண்ண பத்தியா அந்த கொலை, அதுக்கான ஆதாரம் கூட என் கிட்ட இருக்கு அப்படின்னு வீடியோ கட்டுறான். ஏற்கனவே ஒரு கொலையை பண்ணிட்டோம், மிச்ச கொலையும் பண்ணி நம்ம கேர்ள் ஃபிரெண்டை காப்பாத்துற வழியை பார்ப்போம் அப்படின்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப கரெக்டா அந்த எக்ஸ் கால் பண்றான். எக்ஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் அடுத்த கொலையும் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் உனக்கு நல்லது, நான் அடுத்த கொலையை பத்தி தெளிவா அப்புறமா கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறான். இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோயின் கூட இவர் ஜாலியா விளையாடிட்டு இருக்கும் போது அவங்க கையில ஒரு கயர் இருக்கிறத பாக்குறாரு. என்ன இது கயர் அப்படின்னு கேட்கும் போது, இல்ல எனக்கு ஆபத்து அப்படின்றதுனால வீட்டுலதான் இந்த கயிறை கெட்டி விட்டாங்க, இது என்ன காப்பாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னும் போது, அப்புறம் நான் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கிண்டலா கேட்டிருப்பாரு. இப்ப ஹீரோவும் அந்த எக்ஸ் சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கரெக்டா சாமியாரும் இருக்காரு, இவர் பக்கத்துல வந்து பேசுறாரு. அந்த வில்லேஜுக்கு போனாதான் உனக்கான எல்லா பதிலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் ஹீரோக்கு சுத்தமா புரியல, ஹீரோவும் அமைதியா இருக்காரு. அந்த சாமியார் கிளம்பி போயிடுவாரு. இப்ப கரெக்டா அந்த எக்ஸ் கால்ல பேச ஆரம்பிக்கிறான், உன்னை தாண்டி ஒரு ஆட்டோ போதுல, அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணு அப்படின்னு ஹீரோவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆட்டோல இருந்து ஒரு திருநங்கை தான் இறங்குவாங்க, இப்ப நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸ் சொன்னதுனால ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த திருநங்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க. எங்க போனாங்க அப்படின்றது ஹீரோக்கும் புரியல. எக்ஸ் கிட்ட இந்த தகவலை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நல்லா தேடிப்பாரு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோவும் தேடுறாரு. இந்த டைம்ல அந்த திருநங்கையே இவரை கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. யோசிக்க அதை ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி எக்ஸும் சொல்றான். இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, சடனா பேகுக்குள்ள கையை விட்டு கன் எடுக்க வர்றாரு. ஆனா திருநங்கை என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இப்ப ஹீரோவை தள்ளி விட்டுருவாங்க. ஹீரோவும் கீழே விழுந்து கிடக்காரு. மேற்கொண்டு அடிக்கிறதுக்காக வர்றாங்க. அந்த டைம் இவரும் கன் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. இப்ப கஷ்டப்பட்டு அந்த கன் எடுத்து அவங்கள ஷூட் பண்ணிடுறாரு. அவங்களும் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்ப சுத்தி ஆட்கள்லாம் ஓடி வர சவுண்ட் கேக்குது. ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் வீட்டுல சோகமா படுத்திருக்காரு. கரெக்டா அந்த எக்ஸ் கால் பண்றான், மூணாவது கொலை சமயம் பார்த்துதான் பண்ணும், அது வரைக்கும் ஒரு வில்லேஜ்ல தான் நீ தங்கணும், ஒரு வீட்டுல தங்கணும், அவங்க கிட்ட பாலுன்னு சொல்லி உன்னை ஏத்துப்பாங்க அப்படின்லாம் கில்லர் சொல்றான். இப்ப அந்த வில்லேஜ் பேரை இவரும் யோசிச்சு பாக்குறாரு. இந்த வில்லேஜ் தான் சாமியார் சொல்லியிருப்பாரு, இந்த வில்லேஜ்ல தான் உனக்கான பதில் எல்லாம் கிடைக்கும் சொல்லியிருப்பாரு. அப்படி என்னடா பதில் கிடைக்க போகுது இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. அந்த வில்லேஜுக்கும் வந்து சேர்ந்துடுறாரு. அந்த கிராமத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு தான் அந்த எக்ஸ் வர சொல்லியிருப்பான். ஹீரோவும் அந்த வீடை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப வீட்டுக்குள்ள பொறுமையா நுழையிறாரு. யாரோ புதுசா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க பொண்ணுக்கு தெரியுது. இந்த பொண்ணோட பேர் வைஷாலி அப்படின்றது. வேகமா கீழே ஓடி வரா. இப்ப கீழே அப்பாதான் இருப்பாரு. நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நான் பாலுவோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப அந்த அப்பாவும் பாலு கூட உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்லாம் கேட்கிறாரு. இப்ப ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு சுத்தமா புரியல. ஆனா மேல இருந்து வந்த வைஷாலி என்ன பண்றாங்கன்னா, அப்பா அதுதான் பாலுவோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்களே, நீங்க எதுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்கறீங்க, உள்ள கூட்டு போலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்களும் கூட்டு போறாங்க. இந்த விஷயத்த பாக்குற அப்பாவும் என்ன பண்றாருன்னா, இவன் மேல ஒரு கண்ணை வை அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட்டும் சொல்றாரு. இப்ப வைஷாலி என்ன பண்றாங்கன்னா, இவர் பாலுவோட ஃப்ரெண்டாம் பாலுவோட ஃப்ரெண்டாம் அப்படின்ற மாதிரி சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி அவங்களும் சந்தோஷமா கேக்குறாங்க. யார் இந்த பாலுன்றது ஹீரோக்கு சுத்தமா புரியல. என்னடா இவ்வளவு வரவேற்பு தராங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோக்குன்னு தனியா ஒரு ரூம் அலாட் பண்றாங்க. ஹீரோவோட கையில ஒரு அடிபட்டிருக்கோம், அந்த விஷயத்த வைஷாலி பாக்குறாங்க. இருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றாங்க. இப்ப ஹீரோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது இவரோட ரூம்க்கு ஒரு குட்டி பையன் ஓடி வரான். நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன், பசங்க கிட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அவன் ஒளியிறதே சரியா ஒளிய மாட்டான். டே உன்னோட உடம்புலாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா கண்டுபிடிக்கிற பசங்களும் வந்து அந்த பையனை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இவன் என்ன நினைக்கிறான்னா, ஹீரோ தான் போட்டு குத்துருக்க
இருக்காருன்னு நினைக்கிறான். அதனால ஹீரோவை உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோவும் ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே தம் அடிச்சிட்டு இருக்காரு. யார் அந்த நபரா இருப்பா, எதுக்காக இதெல்லாம் பண்ண வைக்கிறான், மூணாவதா யாரை கொல்ல சொல்ல போறான் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு வைஷாலி பசங்க கூட விளையாடுறதுக்காக வராங்க. பசங்களும் இவர் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ பக்கத்துல வராங்க. இப்ப குட்டி பையன் என்ன சொல்றான்னா, இப்படி சிகரெட் பிடிக்கிறீங்களே உங்களுக்கு கேன்சர் எல்லாம் வராதா அப்படின்னு கிண்டல் பண்றான். இதை பாக்குற ஹீரோவும் டென்ஷன் ஆகி போங்கடா அப்படின்ற மாதிரி அதட்டுறாரு. இப்ப பசங்களும் அங்க இருந்து வேகமா ஓடிடுறாங்க. இந்த குட்டி பையனுக்கு ஹீரோ மேல சமக்கம் இருக்கும். இவனும் அந்த பசங்க கிட்ட என்ன சொல்றான்னா, அவருக்கு பேதி மாத்திரை கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப இவங்களும் கலக்கிறதுக்காக கிச்சனுக்கு வராங்க. அங்க காஃபி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட பசங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளியே இந்த மாதிரி பாட்டுக்கு பாட்டு விளையாடுறாங்க, நீங்களும் போய் விளையாடுங்க அப்படின்னு அவங்களும் ஆர்வமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இந்த குட்டி பையனும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு மட்டும் பேதி மாத்திரை நிறைய கலந்துடுறான். இப்ப அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கொடுக்கறதுக்காக பசங்களே வராங்க. இப்ப ஹீரோவும் அந்த காஃபியை வாங்கி குடிச்சிடுறாரு. குடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோக்கு என்னமோ வயிறு கலக்குற மாதிரி இருக்கு. ஆகா, பசங்க ஏதாவது வேலையை பண்ணிட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி டாய்லெட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள வர்றாரு. அங்க லேடிஸ் பாட்டுக்கு பாட்டு விளையாடிட்டு இருக்காங்கல்ல, இவர்கிட்ட இந்த வார்த்தையில என்ன பாட்டு ஆரம்பிக்கும்னு கேக்குறாங்க. இவரும் பதில் சொல்றதுக்காக அப்படியே வெயிட் பண்றாரு. அந்த பாட்டை பாடியும் காட்டுறாரு. ஆனா இவர் பயங்கரமா கஷ்டப்படுறாரு அப்படின்றத இவங்களும் புரிஞ்சுப்பாங்க. சரி சரி நாங்களே பாத்துக்கிறோம், நீ போ தம்பி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் வேகமா பாத்ரூம் போறதுக்காக வர்றாரு. ஆனா ஆல்ரெடி பாத்ரூம்ல ஆள் இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் வைஷாலியும் பாக்குறாங்க, பயங்கரமா சிரிக்கிறாங்க. இப்ப வைஷாலியும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோவும் வர்றாரு. இப்ப வைஷாலி அங்க குறி சொல்றவரை பாக்குறாங்க. குறி சொல்லுங்க அப்படின்றாங்க. அவரும் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை, நீ நினைச்ச எல்லாமே நல்லபடியா நடக்குமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப வைஷாலி என்ன பண்றாங்கன்னா, நீங்களும் பாருங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னு அவரும் டென்ஷன் ஆயிடுறாரு. தூய தமிழ்ல பாட்டு மாதிரி பாட ஆரம்பிக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடியே நீ ரெண்டு கொலைகள் பண்ணிருக்க, இங்க கூட நீ கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்க அப்படின்ற செய்தியை சொல்லிடுறாரு. இது ஹீரோக்கு தெளிவா புரியுது. ஆனா அங்க கேட்டுட்டு இருக்க வைஷாலிக்கு எதுவுமே புரியல. இப்ப அவரும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. எப்படி இவருக்கெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் வைஷாலி கூட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப எதிர ஒரு பாட்டி நடந்து வராங்க. திடீர்னு மயக்கம் போடுற மாதிரி விழ போறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து அந்த பாட்டியை உட்கார வைக்கிறாங்க. இப்ப ஹீரோ தான் டாக்டர் ஆக போறாருல, அதனால ட்ரீட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு தராரு. இதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்றாரு. இப்ப அந்த பாட்டியும் அங்க இருந்து அமுச்சு வச்சிருவாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, நீங்க டாக்டரா அப்படின்னு கேட்கும் போது, இன்னும் டாக்டர் இல்ல ஆனா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ உதவி எல்லாம் தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்கு. ஆனா இங்க ஹாஸ்பிட்டல்னு எதுவுமே கிடையாது, நீங்க இங்க வந்துடுறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இப்ப ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து நடக்கிறாரு. இப்ப ஹீரோ உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அதுல நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வயசு பொண்ண ரெண்டு பேர் சேர்ந்து கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு வைஷாலியும் ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பண்றவங்களெல்லாம் யோசிக்காம கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாரு. வைஷாலிக்கு ஒரு அக்கா இருந்திருப்பாங்க. அந்த அக்கா இறந்து ஒரு வருஷம் ஆயிருக்கும். இப்ப அந்த அக்காக்கான மரியாதை தான் செலுத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஹீரோவையும் வர சொல்றாங்க. ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. இப்ப ஹீரோக்கு கால் வருது. எக்ஸ் தான் பேசுறான். இந்த ஊரோட எல்லையில கெட்டி முடிக்காத ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்ல தான் நீ மூணாவது கொலையை செய்யணும் அப்படின்னு சொல்றான். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பில்டிங்க்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இப்ப விஷாலியும் வந்து, எங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் அர்ஜென்டா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. விஷாலி ஒன் சைடா ஹீரோவை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால விஷாலிக்கு ஒரு சாங் மாதிரி வருது. ஹீரோ வெளியே போறதுக்காக கதவை நோக்கி நடக்கிறாரு பாத்தீங்களா, அந்த வழியில இவங்க கூட டான்ஸ் ஆடுற மாதிரி இவங்க கற்பனை பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே வைஷாலியோட கற்பனை மட்டும்தான். இப்ப ஹீரோவும் எக்ஸ் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல மாடிக்கு நடந்து வா அப்படின்ற மாதிரி எக்ஸ் சொல்றான். இப்ப ஹீரோவும் மாடிக்கு நடந்து வர்றாரு. அந்த இடத்துல ஒரு சேர் இருக்கு. சேர்ல யாரையோ உட்கார வச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க மேல ஒரு துணியும் போட்டிருக்கு. யோசிக்காத கன் எடுத்து ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி எக்ஸ் சொல்றான். இப்ப ஹீரோவும் ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாரு. ஆனா ஹீரோக்கு திறந்து பாத்திரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இப்ப ஹீரோவும் என்ன பண்றாருன்னா, அந்த துணியை கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் இவருக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. ஹீரோயின தான் அந்த இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. பிளாஸ்டரை ரிமூவ் பண்ணிடுறாரு. உன்னை இந்த இடத்துல யாரு கட்டி போட்டு வச்சா அப்படின்னு கேட்கும் போது, அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, கையை நீட்டி காட்டுறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு பர்சன் வந்து நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் இந்த பர்சன் யாரா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. இப்பதான் அந்த பர்சனை நமக்கு தெளிவா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பர்சன் வேற யாரும் கிடையாது, விஷாலி தான். இவங்களை பாக்குற ஹீரோவும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. வேகமா வந்து இவங்களோட கழுத்தை பிடிக்கிறாரு. அங்க இன்னசென்ட் மாதிரி நடிச்சு இவ்வளவு வேலை பண்ணிருக்கியா, என் கையாலேயே என்னோட லவ்வரை சாவடிக்க பாத்துட்டல அப்படின்னு கோவமா கேக்குறாரு. உன்னோட லவ்வர் எப்படிப்பட்டவ அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும்ல, அதை சொல்றேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வைஷாலிக்கு பாலமித்ரா அப்படின்னு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க ஹீரோ கூடயும் ஹீரோயின் கூடயும் சேர்ந்துதான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு அவங்கள பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருப்பாங்க. என்னடா இது, நம்மளால ஃபர்ஸ்ட் ரேங்கே வாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த பாலமித்ரா
இருக்காங்க பாத்தீங்களா, ஈரேனோட ரூம்மேட்டா தான் இருப்பாங்க. இப்ப பாலமித்ராவும் அவங்களோட ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நானும் கூட ஊருக்கு வரேன், நான் வரத பத்தி எல்லாம் உன்னோட ஃபேமிலி கிட்ட சொல்லாத, திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறேன் அப்படின்னு ஈரேன் சொல்றாங்க. இந்த விஷயத்த பாலமித்ராவும் ஏத்துக்கிறாங்க. அப்பதான் தங்கச்சி கிட்ட இருந்து கால் வரும். தங்கச்சியும் எப்ப வருவக்கா அப்படின்னு கேட்கும் போது, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஈரேன் சொல்றாங்க. இப்ப தங்கச்சியும் சரி அப்படின்ற மாதிரி கால் எல்லாம் கட் பண்ணிடுவா. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பாலமித்ராவும் ஈரேன் கிட்ட சொல்றாங்க. இப்ப ஈரேனும் ரெடி ஆகுறாங்க, ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப பிரசன்ட்ல வைஷாலி ஈரேன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அக்கா என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டா, அந்த விஷயத்தையும் மறைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஈரேன் ட்ரெஸ் மாத்த போன கேப்ல திரும்பி தங்கச்சிக்கு கால் பண்ணிருப்பாங்க. என் கூட என்னோட ரூம்மேட்டும் வரப்போறா, அவளை பார்த்து நீ சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி நடி, ஏன்னா அவ அதான் எதிர்பார்க்கறா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்ப தங்கச்சியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்பதான் ஈரேன் போட்ட பிளான நமக்கு காட்டுறாங்க. ஈரேன் பாலமித்ரா கூட கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ரோட்ல யாரோ விழுந்து கிடக்குறாரு. இப்ப அங்க இருக்கிற திருநங்கையும் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு ஹெல்ப் பண்ணும் வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்றதுக்காக வருவாங்க. முதல்ல பாலமித்ரா தான் வருவாங்க, இவங்களும் பின்னாடி இருந்து மண்டையிலேயே ஒரு போடு போட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஈரேனுக்காக வேலை செய்யறவங்களா தான் இருப்பாங்க. சரி இவளை எங்கேயாவது போய் டிஸ்போஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி ஈரேனும் சொல்லியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல பண்ண மாதிரி அவங்களை ஒரு இடத்துக்கு வந்து எரிச்சிருப்பாங்க. உனக்கு டாக்டர் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா என்னோட அக்காக்கு அது எவ்வளவு பெரிய கனவு தெரியுமா அப்படின்ற மாதிரி வைஷாலியும் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. வைஷாலியோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, சின்ன வயசுலயே இறந்துருப்பாங்க. அப்பா என்ன பண்ணுவாருன்னா, பயங்கரமா தம்மெல்லாம் வச்சிட்டு இருப்பாரு ஃபீலிங்கால. ஆனா பாலமித்ரா என்ன சொல்றாங்கன்னா, அப்பா இதெல்லாம் பண்ணாதீங்க, இது உடம்புக்கு நல்லது கிடையாது, நான் கண்டிப்பா பெரிய வயசுல டாக்டர் ஆவன், தேவையில்லாத உயிர் போறத நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, பொண்ணை டாக்டர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி தான் படிக்க வச்சிருப்பாரு. பாலமித்ரா சொன்ன நாள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, என்ன இன்னும் பொண்ணு வீட்டுக்கு வரல அப்படின்னு யோசிப்பாரு. அப்பதான் காலில் இவருக்கு தகவல் கிடைக்கும், உங்க பொண்ணு தான் இறந்துருக்காங்கன்னு நினைக்கிறோம், நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்கிற அப்பாவும் நொறுங்கி போயிடுவாரு. விஷாலி கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப விஷாலியும் பயங்கரமா யோசிக்கிறாங்க, அக்கா தனியா வரல, அக்கா கூட ஒரு பொண்ணு வந்தா அப்படின்னா சொல்லுவாங்க. அப்பா என்ன புடிங்கப்பா அப்படின்னு பாலமித்ரா சின்ன வயசுல விளையாண்ட மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இவரும் அவங்களை துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இதை பாக்குற வைஷாலியும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க, கண்டிப்பா ஈரேன் தான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்றது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும், அவளை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. ஏற்கனவே இவளை கொல்றதுக்காக நாங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நமக்கு விஷுவலா காட்டுறாங்க, ஈரேன் அன்னைக்கு கொல்றதுக்கு ட்ரை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, வைஷாலி, வைஷாலியோட அப்பா, அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரன். ஆனா அந்த இடத்துக்கு ஈரோ வந்ததுனால இவங்க பிளான் சொதப்பிடும். இவங்க மூணு பேருமே பயங்கரமா அப்செட் ஆயிருந்தாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க. அப்பதான் வைஷாலி என்ன சொல்றாங்கன்னா, இவனை வச்சே அந்த ரெண்டு பேரை முடிக்கணும், அதே மாதிரி இவளையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த பிளான பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. ஒரு அப்பாவி பொண்ண சாவடிச்சவங்களுக்கு சாவுதான் தண்டனை அப்படின்னு நீதான நியூஸ பாத்துட்டு இருக்கும் போது சொன்ன அப்படின்றாங்க. இப்ப ஈரோவும் அந்த விஷயத்தை நினைச்சு பாக்குறாரு. இப்ப ஈரோவும் என்ன சொல்றாருன்னா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது, நான் யாரையுமே கொல்லல அப்படின்னு சொல்றாரு. நீ கொல்லலன்னா யார் கொன்னது, நீ தானே அவங்களை சுட்டு கொன்ன அப்படின்னும் போது, இல்ல நான் ட்ரிகர் கிட்ட கையை தான் கொண்டு போனேன், ஆனா நான் ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரை மீறியும் எப்படியோ ஷூட் நடந்திருக்கும், நீ ஷூட் பண்ணலன்னா வேற யார் ஷூட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு வைஷாலி கேக்குறாங்க. கண்டிப்பா உன்னோட அக்கா பாலமித்ரா தான் இதை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரோவும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஈரேனை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களும் ஒரு சைட்ல இருக்க கட்டை கழட்டிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப கண்ணை வச்சு ஈரோவை மிரட்டுறாங்க. இப்ப ஈரோவை ஷூட் பண்ணவே செஞ்சிருவாங்க. ஈரோவை என்ன பண்றாருன்னா, வேகமா திரும்பி அவங்க கூட சண்டை போடுற மாதிரி வர்றாரு. அவங்க கையில ஒரு தாயத்து மாதிரி கட்டிருப்பாங்க, அந்த தாயத்தை கலட்டணும் அப்படின்ற மாதிரி வேகமா கழட்டி விட்டுறாரு. என்ன ஷூட் பண்ணல, நீ எவ்வளவு மோசன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, உனக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. இப்ப இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைடு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பாலமித்ரா தான் வந்து நிக்கிறாங்க. இப்ப அவங்கள பாக்குற இவங்களும் செம்மையா பயப்படுறாங்க. இப்ப பாலமித்ராவும் அவங்களோட பவரை வச்சே கண்ணெல்லாம் கீழே போட வச்சிடறாங்க, இவங்களையும் விட வச்சிடறாங்க. இப்ப ஈரோ கிட்ட மண்ணெண்ணெய் எல்லாம் ஊத்து அப்படின்னு சொல்றாங்க. ஈரோவன் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற ஈரேன் மேல மண்ணெண்ணெய் எல்லாம் ஊத்துறாரு. இப்ப பாலமித்ராவும் என்ன பண்றாங்கன்னா, ஈரேனை எரிச்சு அவங்க எரியறத பாத்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாமே முடிஞ்சிடும். இப்ப தங்கச்சி கிட்ட கொண்டார ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் அப்பா நினைச்ச மாதிரியே கட்டி முடிக்கணும், இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப பாலமித்ராவும் மறைஞ்சிருவாங்க, வைஷாலியும் ஈரோவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப வைஷாலி என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க இங்கேயே வந்துடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஈரோவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சி அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.